பிம்பமோ மலந்த சரோஜமோ வதனமே சௌர பிம்பமோ மரணம் போ நீர்பிழிய மதுர கானமோ வதனமே சௌர பிம்பமோ. என் முக சந்திர பிம்பம் மாதிரியா இருக்கு அப்படி நான் சொன்னா? அப்போ வதனமே சந்திர பிம்பமே பாண்டீங்களா? நம்ம கழுத மிக நல்ல கழுத, பாட்ட சாட்டம் இல்லாமல் மூக்கு மட்டும் வெள்ள கழுத கழுதன் பாடுறனே, கழுதனா நீ அர்த்தமா? இந்த வயசுலயும் குறும்பு போலே உங்களுக்கு. அது கூட பிறந்த தாச்சு போகுமா? அது கிடக்கட்டும். என் முகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லட்டுமா? நசுங்கி போற பித்தளை சட்டி மாதிரி இருக்கு. ஐயோ சரோஜா, கோச்சுக்கிட்டியா? பின்ன நான் அழகான எதுக்கு அதை கட்டிட்டீங்களா? கட்டிக்கிட்டேன்னு சொல்லாத, தப்பு, வச்சுக்கிட்டேன். சரி, எதுக்காக வச்சுக்கிட்டீங்களா? ஊர்ல வச்சிருக்கிறவன் எல்லாம் எதுக்காக வச்சிருக்கான்? அதுக்காகத்தான் நானும் வச்சிருக்கேன். சின்ன வயசுலயே கட்டினவ போயிட்டா என்ன பண்றது? ராதே புனக்கு கோபம் மகாதடி, அடி ராதே புனக்கு கோபம் மகாதடி. முதலாளியா இருந்தாலே நீங்க சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? சிவ பூசையில கரடி பூந்த மாதிரி கடலோரத்துல பயங்கர அடித்தடி சண்டைங்க. என்னடா உளர்ற, விவரமா சொல்ற. வேற ஒரு காரன் ஒருத்த வந்து நம்ம ஊரை கரை புடிச்சாங்க, அத நம்ம ஆளுங்க ஏத்தாங்க, அப்படி அவன் கேக்கல. ஆஹா, நம்ம ஆளுங்க அவரை போட்டு அடிக்கிறாங்களா? இல்லைங்க முதலாளி, அவன் தான் நம்ம ஆளுங்களை போட்டு அடிக்கிறான். அவன் யாருறான்? நம்ம குப்பத்துக்குள்ளேயே வந்து நம்ம ஆளுங்களையே அடிக்கிறவன். டேய், அவன் கைகாலோட ஊருக்கு திரும்பி போக கூடாது. நான் சொன்னன்னு சாத்தப்பன் பக்கிரி சண்டி இவங்களையெல்லாம் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு வர சொல்ல. எங்க ஊருக்குள்ளேயே வந்து எங்க ஆளுங்களையும் அடிக்கிறிய? அவ்வளவு பெரிய தில்லுக்காரனா நீ? நான் தில்லுக்காரன்தாங்க, ஆனா ஒம்புக்காரன் இல்ல. காத்துல திசை தப்பி வந்துட்டேன், உங்களாலதான் கைப்பிடி விடுவானே. ஒம்புக்கு வந்தாங்க, நான் சண்டைக்காரல்ல, நல்ல உழைப்பாளி. உண்மைதாங்க, ஒத்தால கடல உள்ள மீன் அப்புறம் பிடிச்சு வந்திருக்கான். சும்மாவா? எந்த ஊரு நீ? எல்லா ஊருமே என் ஊரு தாங்க. ஆமா, இவரு திருவிளையாடல வர பரமசிவன். இத பாருங்க, எனக்கு தாய் தவிப்பேன், சொந்த பந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாது. அப்ப அனாதே. அது அப்படியும் சொல்லலாம். யாருமே இல்லாத அனாதங்கிற பேசாம என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கிய. என்ன யோசிக்கிறா? ஒட்டியப்பா,
பாரு, நல்ல வேலைக்காரன கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கேக்குறேன். சரின்னு சொல்லு. சரிங்க, இங்க வாய திறந்தற தப்பு. சரிங்க, நான் மட்டும் என்ன சரி நான் சொன்னேன். என்ன அப்படி பாக்குற? என் பொண்ணு சுசிலா பிளவுஸ் டூ படிக்கிறான். யாரு பாது? இதுவா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காமா? நல்ல உழைப்பாளி. வணக்கங்க. உன் பேர் என்ன? என் பேரு ராமசாமி, சுருக்கி ராமனு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு நீளமா தான் பிடிக்கும்னா ராமசாமி பிள்ளைன்னு கூப்பிடுங்க. ராமு, என் பொண்ணு கொஞ்சம் ஃபீடா பேசுவா, அதெல்லாம் இதுல வச்சுக்காத. ஏய் அல்ல, என்ன திமிரு இருந்தா என் காலடியெல்லாம் அழிப்பேன். நீ இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. என்ன சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா? இரு நீ ரன். அப்பா, டே அப்பா, ஐயா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா. தலை இந்த பக்கம் இருக்குங்க நைனா. ஐ ஆமா, இன்னைக்கு தலைய மாத்திக்கிட்டியடாப்பா. இல்ல நைனா, இந்த பக்கம் தலை வச்சு படுத்த முண்டங்க நைனா. என கல்யாணம் பண்ணிவிடா. ராத்திரியே தொல்லை பண்றீங்களே நைனா. எந்திரிச்சு இப்படித்தான் நேத்து ராத்திரி நைனா வண்ணாத்தி மங்கம்மா வீட்டுல கழுதையோட கழுதா படுத்துட்டீங்க. அந்த வண்ணாத்தி மங்கம்மா உங்களை குனிய வச்சு மூட்டைய முதுகுல ஏத்தி தொர வரைக்கும் கொண்டு போய் துவச்சு எடுத்துட்டா. அதுக்கப்புறமா உங்களுக்கு உணர்வு வந்து ராத்திரியோட ராத்திரி இங்க வந்து படுத்திருக்கீங்க நைனா. உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி வெளியே தெரிஞ்சா எப்படிங்க நைனா பொண்ணு கொடுப்பாங்க? எனக்கு எப்ப தான் கல்யாணம்? நீங்க என்னைக்கு தூக்கத்துல எந்திரிச்சு நடக்காம படுத்துக்கிறீங்களோ அன்னைக்குத்தான் நைனா கல்யாணம் பண்ணி வைப்பேன் நைனா. அப்ப ஆஞ்சநேயா, நீ தான் அருள் புரியணும். நீ தான் பிரம்மச்சரியாச்சே, உனக்கு எங்க ஏன் அவசரம் தெரிய போகுது? முருகா, நீ தான் நம்ம ஆளு, ரெண்டு கொண்டாடிக்கிறேன், நீ தான் மனசு வைக்கணும். அப்பா முருகிட்ட சொல்லிட்டேன். அப்பா தலைய காணா, இங்க இருக்குங்க. ஏன் அடிக்கடி மாத்திக்கிற? என் இஷ்டம். சரிடா. ஆளு நரம்மா இருக்க, காலு இரும்புமா இருக்கு, ஏரியா கலை சும்மா இரு, களைப்பா இருக்கு, நாளைக்கு பாத்துக்கலாம் போடி. ரானியா, காலம் ரொம்ப கெட்டு போச்சு. மனுஷன்தான் 8 மணிக்கு எழுந்திருக்கிறான்னா சேவல் கூட 7 மணிக்கு தான் எழுந்துச்சு கூவுது. அடியே என்னால ஓட முடியலடா. ஓட முடியாது? என்ன பேசிட்டு இருக்க? வெட்டலாம் அடியே, வெட்டினா போலீஸ் கேஸ் ஆயிடும்.
பொண்டாட்டி பக்கத்துல எப்படியா படுக்கலாம், நான் என்ன செய்வேன் தெரியுமா, மானஸ்தன் இந்த அறிவால ஓங்கி என் கழுத்துல ஓட்டிக்கிட்டு நானே செத்துருவேன். ஐயோ என்ன விதவியாக்க பாக்குறீங்களே, என்ன விதவியாக்க பாக்குறீங்க, இவர் இருந்தா செத்துனா பாரு ஒட்டட குச்சிக்கு நல்லா வேசி கட்டின மாதிரி. அப்பா ஆமா அப்பா எந்த ஆம நாட்டாம என்னையா என்னையா அங்க கலாட்டா பண்றீங்க, நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா, நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா கேட்டீங்களா கேட்டீங்களான்னு அவர் எப்படி கேப்பாரு, சொன்னாதாங்க கேப்பாரு. நீங்க சொல்ல போறது இல்லையா, நானே சொல்லிக்கிறேன். நாட்டாம என் பையனுக்கு ராத்திரி தூங்கும் போது நடக்கிற வியாதி இருக்கு, இது வெளியே தெரிஞ்சா என் பையனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அதனால எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்கன்னா 12 ரூபா 90 பைசா தர்றேன். அது என்ன பேட்டா சிறப்பு மாதிரி 12 90 பன்னெண்டு ரூபா உங்களுக்கு சாதகத்துக்கு 90 பைசா ஊழியாக்கி மேற்கொண்டு உள்ளத நான் பாத்துக்கிறேன். யோ சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். எல்லாரும் கலைஞ்ச வீட்டுக்கு போங்கய்யா, என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போங்க. ஒழுங்கண்டம் ஏன் நின்று இருக்க, போய் மிச்சத்தையும் கொட்டிக்க. ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரே கிளாஸ் சாராயம் குடிக்கிற? நான் உழைக்கிறவன், உடம்பு முழிக்கா குடிக்கிறேன், போதைக்கா குடிக்கல. ராமோ நம்ம முதலாளியோட பெரிய போட்டு கடல்ல கவுந்து போச்சு, என்ன நான் சொல்லிட்டு இருக்க பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? யோ போட்டு முழுகுனா அந்த முஞ்சி எடுக்க முடியும், போய் முதலாளி போய் சொல்லு. ஆமாங்க முதலாளி, மூழ்கி போன போட்ட இங்கே எடுக்க முடியும்னு உங்க முதலாளிகிட்ட போய் சொல்றான்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க. டேய் யூ ராஸ்கல், அந்த போட்டோட விலை என்ன தெரியுமா? 1.5 லட்சம் ரூபாய். அது மூழ்கி போச்சுன்னு சொன்னா அது போறா போகட்டும்னு அலட்சியமா சொன்னியாமே, வேலைக்கார நாயங்கிறத நிரூபிச்சுட்ட பத்தியா? முதலாளி கொஞ்சம் அவசரப்பட்டீங்க, அந்த போட்டோட விலை நமக்கு பணமா கிடைக்கும். என்னடா சொல்ற, அந்த போட்டை நாம இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோம், ஒரு நாள் ஆபீசர்ஸ் வந்தாங்க அவங்க நீட்ட பேப்பர்ல நீங்க கை நட்டு வச்சீங்கள ஞாபகம் இருக்க? ஆமா நான் அதை மறந்தே போயிட்டேன் ராமு, ரொம்ப அவசரப்பட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா, பெரிய வார்த்தை சொல்லாத முதலாளி. மாமா மாமா
பாக்கு மாத்தி பரிசம் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாலு மீன் போட. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? கிழவிக்கு தெரிஞ்ச மொத்த மொத்தம் மொத்தி விடுவா. பொடி கழுதா போடா கிழவா. என் பைத்தியக்கார கழுதா பொடி. நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம், உங்க தாத்தா பைத்தியம், எல்லாரும் பைத்தியம். பைத்தியம் கிழவா பைத்தியம். ஏங்க மீன் கட்ட கொடுக்க வேண்டியதானே, ஏன் அந்த பொண்ணு போட அடிக்கிறீங்க? அந்த பொண்ணு ஒரு பைத்தியம் தம்பி. பைத்தியமா? ஆமா. யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ண பத்தி கேக்குறியா? வெள்ளி கொலுசு விளையாட இந்த மனசு கதி போட அள்ளிக்க வந்தே மாம சீரமந்தா.
மே சேர ஆசதா, கையோட கையாக மே சேர ஆசதா. மகனிருக்கு போல்லே மகதங்கைய உள்ளே, மகனிருக்கு போல்லே மகதங்கைய உள்ளே. வெள்ளி கொலுசு விளையாட இந்த மனசு சதி போட, அழிக்க வந்து மாமே சீரமந்தா. இந்த மனசு ஜதி போட, அழிக்க வந்த மாம ஸ்ரீராமந்தா. வெட்ட நாள் பாரு வேண்டிய மட்டும் நீ கேளு, அப்புறம் மேலே நான் தாரி. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஒன்னு கேப்பேன், செய்வியா? என்னன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். செய்யறேன் சொல்லு, சொல்றேன். சரி, சத்தியமா? சத்தியமா. உன் தலையில் அடிச்சு சொல்லு. அதனது என் தலையில் அடிச்சு? உன் தலையில் அடிச்சானா என் தலையில் அடிச்சானா, ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. சத்தியமா இப்ப சொல்லுங்க, என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு கிஸ் பாரு, சத்தியம் பண்ணிருக்க, கொடுத்துடணும். மகாபலிபுரம் 97 ஜூலை. அது என்னங்க மகாபலிபுரம் 97? நான் மிஸ் பண்ணாம எழுதுற கிஸ் கணக்கு. அன்னைக்கு தியேட்டர்ல 94, நேத்து காலையில பார்க்கல 95, நேத்து ஈவினிங் ஹோட்டல் ஃபேமிலி ரூம்ல 96, இப்போ மகாபலிபுரத்துல 97. இதே நம்ம டைரியில எழுதுவாங்க. நான் எழுதுவேன். ஒன் மோர் ப்ளீஸ். நோ நோ நோவா. இப்ப நீ கொடுக்கல கடல் ஒழிஞ்சு சத்து விழுங்க. Are you serious? Serious. Sure? Yeah. நான் போறேன். ஒரு சின்ன கிஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நான் போறேன். என்ன பத்தி உனக்கு கவலை இல்ல, இது வந்துட்டேன் போங்க. போயிருவேன், கடல் விழுந்து செத்துருவேன். பின்னாடி பாருங்க, உங்க பேத்தி வருது. எனக்கு பேத்தியே கிடையாதுப்பா. அப்போ உங்க பொண்ணா இருக்கும் பாருங்க. எனக்கு மகனும் கிடையாது. யோ, அப்போ உன் பொண்டாட்டியா இருக்கும். திரும்பியா? எனக்கு பொண்டாட்டியே கிடையாதுப்பா, நான் கல்யாணமாக கட்ட பிரம்மச்சாரிப்பா. நீங்க ஒண்ணு சிரமப்படாதீங்க, நான் வேணா இப்படி திரும்பிக்கிறேன். புத்திசாலி. என்ன முடியாது. கடல் விழுந்து செத்துருவேன். நீங்க சாவர லட்சணத்தை தான் முதல்ல பார்த்தேனே.
போறேன். போங்க. ஒரு கிஸ் கொடுக்க மாட்டல, செஞ்சு போட விட மாட்டல. போங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? போறேன். செத்து போச்சோ என்னமோ, இப்ப வர்றது இதான் தம்பி அந்த பொண்ணோட கதை. மீனே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு உன்னைத்தான் உடச்சு திங்க போறேன். அடிக்க வரியா என்ன? அய்யோ, என்ன பண்ணுவேன்? வா வா, உனக்கு நான் மீனை சுட்டு தர. வா, உன்னை நாளைக்கு திங்கறேன். நீ வா. என்ன ஐயாவுக்கு வெத்தலையும் சவக்கல? கவனம் என் பக்கம் இல்ல போல இருக்கே. ஆமா, அப்படி என்ன யோசனை? நம்ம ராமு இருக்கானே, அவனுக்கு என் பொண்ண கட்டி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னங்க திடீர் முடிவு? திடீர் முடிவு இல்ல, ஏற்கனவே தீர்மானிச்சு எடுத்த முடிவுதான். என்ன சரோஜா சொன்னதுக்கு பதிலையே காணோம்? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பிடிச்சா உடம்பு பிடிதான். கலெக்டரே வந்தாலும் நீங்க எடுத்த முடிவு மாத்திக்க மாட்டீங்க. அப்புறம் நான் என்னங்க சொல்றது? இதுக்குதான் சரோஜா மன்மதலீலையை வெல்றார் உண்டோ? சுசிலா, உங்க ஜாதியில உன்ன மாதிரி படிச்சவங்க யாருமே இல்லையா? நோ, நான் மட்டும்தான். மத்தவங்க எல்லாம் ஒரே மீன் நாத்தோ கொட்டிடுச்சு நீங்களும் பொம்பளைக்கு தானே, குனியும் தொடச்சு அவனுக்கு குறைஞ்சு போக மாட்டீங்க. நீங்களே தொடச்சிங்க. வேலைக்காரன் என்ன அவமானப்படுத்திட்டான். வாங்கடி போலாம். ப்ளீஸ் உட்காருங்கடி. ஏ ராமு, இங்க வா. என்னவா? என்னையா முறைச்சு பாக்குற? எங்க அப்பா கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரன் நீ? எஜமானியம்மா சொல்ற வேலையை செய்யறதா? உன்ன மாதிரி கூலிக்காரன் வேலை.
ஒண்ணு இல்லம்மா, இவன் முக்கியமான வேலைக்கு அனுப்பினா கண்டதை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன வேலை முதலாளி? போய் கடல்ல நல்லா மூணு தரம் முங்கி குளிச்சுட்டு வா. சரிங்க, மூணு தரவியா? மடைய மடைய, நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா இவன் என்னடா இங்க செருப்பு தொடச்சுக்கிட்டு இருக்கான். ஏய், ஏன்டா சிட்ட பாக்குற? ஏய், நீ ஏன் அழுதுட்டு இருக்க? என் காசு கொடு. சீட்டை அடி தோத்துட்டு எல்லாம் பணம் எப்படா கொடுக்குறது? போற எங்க அப்பா மருந்து வாங்க கொடுத்த காசு பின் எதுக்காக? அண்ணா அவங்க அண்ணா, நீ தான் ஆட வச்சு காசு பிடிக்கிட்ட. எவ்வளடா? இந்த போடா, உங்க அப்பனு போய் மருந்து வாங்கி கொடு. இனிமே யார் கூப்பிட்டாலும் சீட்டாட பட கொண்டுருவேன். போடா. சுசிலா! என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்ப நான் போற முதலி கொஞ்சம் உன்னை வச்சுக்கிட்டு தான் அந்த விஷயமே பேசணும். சுசிலா, கொஞ்ச நாளாவே உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். நீ ராமு நடத்துற விதமே சரியில்லை. அப்படின்னு நான் இப்ப தப்பா நடத்திட்டேன்? என்ன தப்பா நடத்திட்டியா? அன்னைக்கு உன் கால்ல காப்பிய கொட்டிட்டு உன் தோழிங்க முன்னாடி இவனை தொடக்கி சொல்றேன். இதுல என்ன தப்பு? அவன் நம்ம வச்ச வேலைக்காரன் தானே. வர வர ரொம்ப எழுத்து பேச ஆரம்பிச்சுட்டேன். எழுத்து பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில? நீங்க பேசுற பேச்ச பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த ஆள் இந்த வீட்டு வேலைக்காரனா இல்ல மாப்பிளையா? மாப்பிள்ளதான். ஆமா, அப்படித்தான் பண்பில்லாதவன் சொல்லு, அது கேவலம். ஆனா படிக்காதவன் மட்டும் சொல்லாத, அது கேவலம் இல்ல. அடச்சி கழுத, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? பாருமா, நான் முடிவு பண்ணிட்டேன். இவன் தான் உனக்கு மாப்பிள. எல்லாத்துக்கும் தயாராரு முதலாளி. படிக்காத மாப்பிள்ளை விட பிடிக்காத மாப்பிள்ளை கடிக்க சொல்றது சரியில்லைங்க. எது சரி எது சரியில்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன் வேலையை பாரு.